உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மேடம், சார் கூப்பிடுறாரு, போய் பாருங்க. ஓகே சிஸ்டர். வினய், சாரி மித்ரா, வா டாக்டர் போய் பார்க்கலாம். வினய், என்ன, யார் அது, அவ்வளவு கோவமா துரத்திட்டு போனீங்க? ஆமா, துரத்திட்டு போனல. அது மித்ரா, அது அவன் யாருன்னு தெரியல, என்னை பார்த்து முறைச்சானா, அதான் எதுக்கு முறைக்கிறான்னு அவனை துரத்திட்டு போனேன். நீ ஃப்ரீயா விடு மித்ரா, இங்க பாரு, நல்லா நமக்கு 1000 பேர் வருவாங்க, வா நம்ம டாக்டருக்கு போலாம். அது சரி, நீங்க என் மேல இன்னும் கோவமா தான் இருக்கீங்க. நான் யாரோ தானே, அதான் என்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறீங்க. ஓகே, கேட்டது ஏன் தப்புதான். ஏய் மித்ரா, சொல்ல கூடாதுன்னா இல்ல, அது மித்ரா, அவன் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. எப்போ? நம்ம விக்ரம டிராயிங் காம்படிஷன் கூட்டு போலாம்ல, அப்போ. ஓ ஆமா மித்ரா, அப்போ அவன் என்கிட்ட கைமாத்தா ஒரு 20,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு போயிட்டான். நானும் திரும்பி கொடுக்க சொல்லி கேட்டேன், பல முறை வாணிகம் கொடுத்து பார்த்துட்டேன். அவன் அப்போ இப்போன்னு சொல்லி காணாமலே போயிட்டான் மித்ரா. திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு இங்கே கண்ணில் பட்டானா, அதான் அவனுக்கு என்ன ஏதுன்னு துரத்திட்டு போய். சரி மித்ரா, நீ அதெல்லாம் விட, நமக்கு எதுக்கு, வா வா நம்ம டாக்டர் போலாம், வா வா. என்னம்மா, நான் கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா சாப்பிடுறீங்களா? டாக்டர், அதெல்லாம் கரெக்டா போட்டுக்கறாங்க. ஓ சரி சரி. காயம் எல்லாம் நல்லா ஹீல் ஆயி வந்திருக்கு. அடுத்த முறை நீங்க இங்க வரணும்னு இல்ல, நீங்களே அப்பப்ப பிரிச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணீங்கன்னா காயம் முழுசா ஆறிடும். ஓகே டாக்டர். சில டேப்லெட்ஸும் நான் ஒரு ஆயின்மெண்டோ எழுதி தரேன், அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர். வினையே சம்பந்தமே இல்லாம ஒருத்தரை துரத்திட்டு ஓடணும், அவரும் ஏன் வினைய பார்த்து பயந்து ஓடணும், இத கேட்டா இவரும் என்கிட்ட நல்லா சமாளிக்கிறாரு, எதுவுமே சரியில்லையே, இதுல ஏதோ தப்பா இருக்கு. இந்தாங்க. ஓகே டாக்டர், தேங்க் யூ. வெல்கம் மித்ரா. மித்ரா, மித்ரா போலாமா? போலாம். ஓகே டாக்டர், பாய். வா பாத்து, ஸ்லோ ஸ்லோ. மித்ரா ஒரு நிமிஷம். ஐடி கார்டு எங்க போச்சு? இங்கதானே வச்ச. ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு தானியா, கிட்ட வா சொல்றேன். சொல்லு.
விஷயத்த நம்மளால எப்படிதான் செய்ய முடியும்? முயற்சி பண்ணா கண்டிப்பா முடியும் தானியா. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, பண்ணு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரிடா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ பண்ணு. தேங்க்யூ தானியா. ஆனா நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். என்ன ப்ராமிஸ்? நம்ம பண்ண போற இந்த விஷயத்த நீ டாடி மம்மி கிட்ட சொல்லவே கூடாது. சரி, நான் சொல்லல. ஓகேவா? ஓகே தானியா. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி லீவ் சொல்லணும். செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் மிஸ். ஆ, சொல்லு விக்ரம், ஸ்கூலுக்கு வராம என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு எனக்கும் தானியாக்கும் லீவ் வேணும் மிஸ். லீவா? ஏண்டா, உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் நான் நல்லா இருக்கேன் மிஸ். அப்புறம் எதுக்கு லீவ் கேக்குற? இன்னைக்கு என் டாடிக்கும் மம்மிக்கும் வெட்டிங் டே மிஸ். அதை செலிப்ரேட் பண்றதுக்கு தான் மிஸ் லீவ் கேக்குறேன். நல்ல விஷயத்துக்கு தானே லீவ் கேக்குற. சரி, லீவ் எடுத்துக்கோ. ஆனா நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துடணும், சரியா? கண்டிப்பா வந்துருவேன் மிஸ். தேங்க்யூ மிஸ். லீவ் கிடைச்சிருச்சு. ஹை ஜாலி 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 ஜாலி. டே விக்ரம், நெக்ஸ்ட் என்ன பண்ண போற? அருணங்கள் கிட்ட போய் எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்க போறேன். ஏய், ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்கூலுக்கு கிளம்பல? சூ, சாக்ஸ் கூட போடல. அங்கிள், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்னடா, உங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் டிராப் பண்ணணுமா? அது இல்ல. அது இல்லையா? ஆ, வேற என்ன? மம்மிக்கு டாடிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஓ, ஆ, என்னடா சொல்ற? உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? அவங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.